நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியன் வணக்கங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, விரைவில் கிராம உதவியாளருக்கான தேர்வு 2022 வர உள்ளது. அதற்கான ஒரு வினா வடிவம் இதுவரைக்கும் என்னென்னு தெரியாத சூழலில் ஒரு கிராம நிர்வாக அதிகாரியாக இந்த வினாக்களை உங்களுக்கு வழங்குகிறேன். முதலாவது வினா, ஆண்களுக்கான திருமண உதவி திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரோட உழவர் பாதுகாப்பு திட்டத்தின்படி ஆண்களுக்கான திருமண உதவி திட்டம் வழங்கப்படுகிறது. ரெண்டாவது வினா, எந்த ஆண்டு நேரடி நியமன கிராம நிர்வாக அலுவலர்கள் தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வரையறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா 1980 அந்த ஆண்டிலிருந்து தான் கிராம உதவியாளரும் கொண்டு வரப்பட்டது. அதனால் கிராம உதவியாளர் நியமனமும் 1980 தான். 5 முதல் 8 மாதங்களுக்கு கீழ் பெறக்கூடிய பாசன ஆதாரங்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த வகுப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா 3 வகுப்பில் வகைப்படுத்துகிறாங்க. அடுத்தது 4 வினாவை பாருங்கள். கிராம கணக்கு எண் 24 எதை பற்றியதுன்னா, கனிம வள பதிவை ஆண்டு ஆண்டு என்னெல்லாம் கிடைக்கிதுன்னு அது ஒரு ஆண்டு பதிவேடு, கனிம வளத்துடன் தொடர்புடையது கணக்கு எண் 24. 5வது வினா, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்திருக்குன்னா, இந்த முதல்ல உள்ள கிராம கணக்கு எண் 10 பட்டா வாரியாக நிலவரி திட்டத்தில் கண்காணிக்கும் சிட்டாவோட பேர் தான் 10 அடுத்து கிராம புள்ளி விவர பதிவேடு தயாரிக்க பதிவேடு, இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் பதிவேடு தயாரிப்பாங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது சரியாக உள்ளதுன்னா, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சான்று பட்டாட்சியரால் வழங்கப்படுகிறதுங்கிறது சரி. அடுத்த 3வது பாயிண்ட், கலப்பு திருமண சான்று பட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது என்பது சரி. எனவே ஆப்ஷன் ஏ 1, 3 சரிங்கிறது சரி. 8வது வினா, ஒரு பசலை ஆண்டு எப்போது துவங்கி எப்போது முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பசலி ஆண்டுங்கிறது ஜூலை மாதத்தில் துவங்கி அடுத்த ஜூனில் முடியும். எப்படி கிரிகோரியன் காலண்டரில் நம்ம பயன்படுத்தக்கூடிய காலண்டரில் ஜனவரியில் தொடங்கி டிசம்பரில் முடியுதோ, அதுபோல் இந்த விவசாய கணக்குக்கான பசலி ஆண்டு ஜூலையில் தொடங்கி ஜூனில் முடியும். அடுத்து 9வது வினா, இது வந்து ஏபிசிடின்னு 4 ஆப்ஷனும், இந்த பட்டியல் 2 1, 2, 3, 4 வரிசை கொடுத்துருக்காங்க. அதில் கிராம கணக்கின் 10 ஏற்கனவே படித்தது தான் பட்டாவாரி சிட்டா தான் ஒன்று. கணக்கு அடுத்தது கணக்கின் 13 தினசரி வரி வசூல், அந்த கணக்குக்கு வந்து கணக்கு எண் 13 பேர். கணக்கு எண் 19 பிறப்பு இறப்பு பதிவு செய்யக்கூடிய கணக்கு பேர் கணக்கு எண் 19. கணக்கு எண் 1 ஒவ்வொரு மாதமும் சாகுபடி செய்யக்கூடிய அந்த கணக்கு பேர் மாதவாரி சாகுபடி கணக்குன்னு சொல்லுவாங்க. இது கணக்கு எண் 1. இப்படி பொருத்தப்பட்டு உள்ள பட்டியலில் பார்த்திங்கன்னா ஏயில் 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. 10வதுனா, பொதுவாக கிராமங்களில் உள்ள கட்டடங்கள் மரங்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் இதெல்லாம் அரசு சொத்து, இதை பாதுகாக்கக்கூடிய அதிகாரி யாருன்னா கிராம நிர்வாக அலுவலர். அவருக்கு துணையாக போய் கண்காணிக்கக்கூடியது பார்க்கக்கூடிய பணி கிராம உதவியாளரோட பணி. அடுத்தது 11வது வினா, பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் எந்த ஆண்டு வந்ததுன்னா 1864. தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் 1905. பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969. தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்புகள் அதை பற்றிய சட்டம் 2000 வந்தது. இப்போ இதெல்லாம் எதுக்கு பொருந்திருக்குன்னா நேராக கரெக்டாகவே பொருந்திருக்கு. அதனால் ஆப்ஷன் டியில் உள்ள 1, 2, 3, 4 தான் சரியான விடையாக இருக்குது. தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் 1864, தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் 1905, பிறப்பு இறப்பு பதிவு செய்யக்கூடிய சட்டம் 1969,
தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 2000. அடுத்து 12வது வினா, இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றிய ஆண்டு 2005. இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றிய ஆண்டு 2005. கீழ்கண்டவற்றுள் எது ஆட்சேபனை உள்ள புறம்போக்குன்னா, இந்த மயான புறம்போக்கு வந்து மயானத்துக்காக பயன்படுத்தக்கூடியது, அதை வந்து எந்த நபரும் அதை அடைக்கக்கூடாது. மற்றவரை தீர்வு செலுத்தப்பட்ட தரிசை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். நத்தம் புறம்போக்கை பயன்படுத்தலாம், பாட்டை புறம்போக்கை பயன்படுத்தலாம், ஏன்னா அதுக்கெல்லாம் பெரும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் மயானத்தை போய் அடிச்சிட்டா மக்கள் வந்து இறப்பு உண்டானா அதை எங்கே புதைக்கிறதுன்னு பிரச்சனை வரும். அதனால் அது வந்து மயான புறம்போக்குங்கிறது ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு. 1961 நில சீர்திருத்த நில உச்சரம்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் 5 நபர் கொண்ட ஒரு பெரிய குடும்பத்திற்கு நில உச்சரம்பு எவ்வளவுன்னா 15 தரை ஏக்க. 5 நபர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சம் எவ்வளவு நிலம் வச்சுக்கலான்னா 15 தரை ஏக்கர் என்பது சரியான விடை. ஏன்னா விடை வந்து பி சரியானது. 15வதுனா, வருவாய் கிராமத்தின் வரலாறு குறிப்பு டிஸ்கிரிப்டிவ் மெமைன் என்கிற இந்த பதிவேடு எதில் இருக்கும்னா, ஏரிஜிஸ்டரில் இந்த ஊரை பற்றிய தகவல் எவ்வளோ நிலம் இருக்குது, என்னென்ன இருக்குது என்கிற, மொத்த ஏக்கர் எவ்வளவு என்னென்னலாம் இருக்குங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக கொடுத்துருப்பாங்க. இது வருவாய் கிராமத்தின் வரலாறு குறிப்பு ஏ பதிவேட்டில் இருக்கும். அடுத்த வினா பாருங்கள், நில அளவையில் ஒரு லிங்க்ஸ் இந்த செயின் பயன்படுத்துவாங்க, அதில் லிங்க்ஸ் அளவு வந்து 0.20 மீட்டர். நல்லா பாருங்கள், 0.20 மீட்டர் தான் ஒரு லிங்க்ஸ். அடுத்த பகுதி நேர கிராம அலுவலர்கள் ஒழிப்பு அவசர சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது எப்படின்னா, 1980 அது வரைக்கும் பட்டாமணியர் கிராமணிங்கிறவங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து எம்ஜிஆர் அது ஆதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது 1980 தான் அதை ஒழிச்சிட்டு இந்த விஓஓ கிராம உதவியாளர் பணியிடங்கள் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது மாவட்ட நிர்வாகம் எப்படி இறங்கு விரிச்சல் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்வது இருக்கக்கூடிய ஆட்சியர் அதாவது கலெக்டர் தான் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு கீழே வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ, அதற்கு கீழே வந்து வருவாய் கோட்டை அலுவலர் ஆர்டிஓ, அதுக்கும் கீழே தான் தாசில்தார். எனவே ஆப்ஷன் ஏ சரியாக உள்ளது. ஆட்சியர் அதற்கு கீழ் வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர், அதற்கு கீழ் வருவாய் கோட்டை அலுவலர், அதுக்கடுத்தது வட்டாட்சியர் என்கிற தாசில்தார். அடுத்தது சர்வேக்கல்கள் பராமரிப்பு மற்றும் அதனை குறித்து அறிக்கை அனுப்புவது போன்ற பணிகளை செய்வர் யாருன்னா, கிராம நிர்வாக அலுவலர் தான் இந்த அறிக்கையை சேகரித்து வருஷம் வருஷம் அனுப்புவாங்க. அடுத்தது குறு விவசாயி என்பவர் யாருன்னா, 1.25 ஏக்கர் நஞ்சை நிலம் இருந்தால் அவங்க குறு விவசாயி. சில ஊரில் 2.5 ஏக்கர் புஞ்சி நிலம் இருந்ததுன்னா அவங்களும் குறு விவசாயின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த ரெண்டுக்கும் குறைவாக மிக குறைவான நிலம் உடையவர்களை விவசாயம் செய்பவர்களை குறு விவசாயின்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், 1.25 ஏக்கர் நஞ்சை இருந்தால் அவர் குறு விவசாயி, அல்லது 2.5 ஏக்கர் புஞ்சி இருந்தால் அவர் குறு விவசாயி, அல்லது இதற்கு மிக குறைவான நிலங்கள் இருந்ததுன்னா அவர் வந்து குறு விவசாயின்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, இன்று வந்து ஒரு சின்ன வினாக்களை வடிவத்தை உங்களுக்கு பார்த்துருக்கோம். இது வந்து விரைவில் நடைபெறவுள்ள கிராம உதவியாளர் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹால் டிக்கெட் வந்து விரைவில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அரசு அறிவிச்சிருக்கு, அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். தைரியமாக தேர்வை நோக்கி செல்லுங்கள். வெற்றி நமது. நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன்.